அம்மா சார் பேப்பர் தேங்க் யூ குட் மார்னிங் அண்ணே மார்னிங் ஹலோ ராங் நம்பர் மாணிக்கம் போன் யாரு ராங் நம்பர் இல்லைன்னு சார் சார் லெட்டர் அப்புறமா பார்க்கலாம் ஜூஸ் தேங்க் யூ அந்த பஞ்சாலை 1000 ஷேர் விஷயமா 1000 வேண்டாம் 500 போ அண்ணே அண்ணே கொடைக்கான பங்களாவே யூ ஆர் நாட் செல்லிங் இட் வித்துறாரு பள்ளி கொடுத்துட்டு டொனேஷனா கொடுத்துட்டேன் எஸ் சார் தேங்க் யூ அம்மா அம்மா இங்கே இருக்கிற நான் உன்னை வீடெல்லாம் தேடிட்டேம்மா இதுக்கு தாமா சொல்றது அத்து மீறி வீடு கட்டக்கூடாதுன்னு மகன் எந்த ரூம் இருக்கான்னு அம்மாவுக்கு தெரியல அம்மா எந்த ரூம் இருக்கான்னு மகனுக்கு தெரியல ஏய் சுந்தரம் ராத்திரி 3 மணி 4 மணிக்கு வர்ற விடிய கால 5 மணிக்கு புறப்பட்டு போயிடுறேன் ஒரு இடத்துல நிக்கிறியா பாரு ஏண்டா இந்த வீட்டுல அம்மான்னு ஒருத்தர் இருக்காங்கிற நினைப்பாக இருக்கா உனக்கு என்ன என்னம்மா பண்ண சொல்றேன் நான் வர்ற நேரத்துல நீ அசந்து தூங்கிட்டு இருக்க அப்ப வந்து நான் பேச்சு கொடுத்தா உன் தூக்கம் கட்டுறாது டேய் சுந்தரம் வர வர என் மகனோட முகமே மறந்து போயிடும் போல இருக்கு 24 மணி நேரமும் நீ கலைஞனா தான் இருக்கணுமா 1 மணி நேரமாவது அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க வேண்டாம் வாரத்துல 1 நாளாவது ஓய்வு எடுத்துக்க கூடாதா ஓய்வா ஏமா அந்த நேரத்துல நான் வேலை செஞ்சா எனக்கு பணம் கொடுக்குற முதலாளி இன்னும் 500 அடி படம் எடுப்பாரு இல்லையா சரி சரி புறப்பட நேரமாவது எங்கடா இங்கயா மறந்தாச்சு அதுக்குள்ள எதை சொல்ற ஏமா என்ன சிறந்த நடிகனா தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்காக இன்னைக்கு விழா கொண்டாட போறாங்கன்னு அன்னைக்கே சொல்லல ஆமா வா டைம் அது புறப்பட அங்க எல்லாம் நான் வரலடா இங்க அம்மா விழா கொண்டாடுறாங்க அங்கதான் கொண்டாடுறாங்க அங்கதான் வரணும் அம்மா யாரும் வரப்போறாங்க தெரியுமா என் பழைய முதலாளி சக்கரவர்த்தி அவருடைய மக ராதா அப்புறம் நம்ம ராகவன் இல்ல ராகவன் எத்தனையோ பெரிய மனுஷங்க எல்லாம் வராங்கம்மா அத்தனை பேர் மத்தியில என் அம்மா நீ வரலன்னா எப்படிம்மா இந்த மாதிரி உனக்காக முதல் வரிசையில முதல் சீட்ல உன் பேர் கூட எழுதி வச்சிருப்பாங்க வாமா டேய் நான் முதல்லயே சொல்லல வர மாட்டேன் சும்மா ஏன்டா என்ன தொந்தரவு பண்ற அண்ணா 2 தடவை போன் வந்துருச்சு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்களா அப்புறம் டைம் ஆயிடுச்சுமா வாமா போடா நான் வரல அம்மா எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா நல்லபடியா போயிட்டு வடக்கண் என்னப்பா எல்லாம் ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க என்ன விஷயம் நம்ம எஜமானுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்களா அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆமாங்க நம்ம எஜமான பத்தி எப்படி எல்லாம் புகழ்ந்து பேசுறாங்கங்கறத கேக்குறதுக்கு நாங்க எல்லாம் துடியா துடிக்கிறோம் எல்லாருமே போகணும்னு ஆசைப்படுறீங்களா ஆமாங்க ஆமாங்க சரி போயிட்டு வாங்க இவங்களுக்கே இந்த விழாவை பார்க்கணும் என் மகனை பத்தி புகழ்ந்து பேசுறத கேட்கணும்னு இவ்வளவு ஆசை இருக்குது பெத்த தாய் கல்யாணி என்னம்மா ஓடி போய் ஒரு ரிக்ஷா கொண்டு வா ஐயோ ரிக்ஷாவிலையா போக போறீங்க எஜமானுக்கு தெரிஞ்ச கோச்சு பாருமா இல்ல கல்யாணி யாருக்கும் தெரியாம போய் என் மகனை பத்தி ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு வர போ சீக்கிரம் போய் கொண்டு வா சரிம்மா